ஹே காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு புல்லட் வீல்ஸ். உங்கள் எல்லோரும் இன்னொரு வீடு சந்திக்கத்தில் மிக்க மகிழ்ச்சி. ஸோ ரைடு ஸ்டார்ட் பண்ணியாச்சு, புது ரைடு. இன்றைக்கி டேட்டு பார்த்தீங்கன்னா April 4, 3:27 ஆகுது. பேக்லாம் பேக் பண்ணியாச்சு. ஜஸ்ட் இப்போ எடுத்து வண்டியில் கட்டிட்டு ரைடிங் ஜாக்கெட் போட்டு கிளம்ப வேண்டியது தான். வாங்க போகலாம். போகிற வேலை எல்லா டீட்டெயிலும் சொல்கிறேன். யார் யார் வராங்கன்றதை எல்லாத்தையும் நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். லெட் ஸ்டார்ட் த ரைட். பாய்மா சகாய்ஸ், ஃபைனலே கிளம்பியாச்சு. ரைடு கிளம்பணுன்னா ஒரு ஜாலி இருக்கு பாருங்க. சந்தோஷம் சந்தோஷம், அருமையான ஒரு ஜாலி. ஸோ எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா கொல்லிமலைக்கு போகிறோம். ரைடு யார் யார் பார்த்தீங்கன்னா, நீங்கள் பிபிஜியோட அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கோம். அந்த நாலு பேர் தான் நாங்கள் போகிறோம். நான், என் அண்ணன், என் தம்பி, என் மச்சான், நாலு பேரும் போகிறோம். ரெண்டு மிட்டியார், ஒரு தண்டர்பேடு, ஒரு எலக்ட்ரா. ரைடுக்கு நாங்கள் நாலு பேர் தான் போகிறோம். ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஆக்சுவலாக 4 மணிக்கு கிளம்பணும்னு நினச்சோம். அப்படி இப்படி கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே டைம் ஆகிட்டு இப்போ 4:40 ஆயிடுச்சு கிளம்புறதுக்கு. 6 hours 2 minutes காமிக்குது. இங்கே வீட்டிலேருந்து, இங்கே தம்பி வீட்டிலேருந்து கிளம்பணும் எல்லாரும். ஒரு அசம்பிள் ஆகிட்டு 10:48 ரீச் ஆகும்னு காமிக்குது கூகுள் மேப்பு. 10:48 போயிட்டா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். பிகாஸ் வெயில் அடித்து கொளுத்துது. ஸோ இந்த 3 நாள் வெயில் நிறைய இருக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அதனால் வெயிலுக்கு முன்னாடி ரீச் ஆகிடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு தாட் இருக்குது. பார்ப்போம், வெயிலுக்கு முன்னாடி ரீச் ஆகிறோமா இல்லை வீடியோ எடுத்துகிட்டு பொறுமையாக அப்படியே போகிறோமா அப்படின்றத வில் செக். ரைடு ஸ்டார்ட் பண்ண கிளம்புறதுக்குள்ளே ஒரு வழி ஆயிடுதுங்க. முடியல, சுத்தமாக முடியல. அப்படியே புழுங்கி தள்ளிருச்சு. ரைடிங் ஜாக்கெட் போட்டு க்ளவுஸ் போட்டுட்டு அப்படியே வண்டியில் நிற்கிறோன்னா யாருக்காவது ஒருத்தருக்காக வெயிட் பண்ணோன்னு நம்ம நின்னோன்னு நினச்சிக்கோங்களேன், கும் தாத்தா தான். சுத்தமாக முடியல, அவ்வளோ ஒரு ஸ்வெட்டு. அப்படியே வந்து மூச்சு அடைக்கிற மாதிரி ஒரு ஸ்வெட்டு. மறுபடியும் கழட்டி மறுபடியும் மாட்டணும் அப்படின்றதெல்லாம் வந்து நடக்கிற காரியம் இல்லை. ஸோ அதனால் அப்படியே போட்டுக்கிட்டே இருந்தோமா, சரியான ஒரு ஸ்வெட்டு தாங்க முடியல. ஓகேம்மா ஓகேம்மா, கூகுள் மேப்புக்கு ஓகே சொன்னேன். ஸோ அந்த புள்ளை கஷ்டப்பட்டு பேசுது, அதுக்கு நம்ம மரியாதை கொடுக்கலாம், நல்லாயிருக்கு. அதில் அதுதான், அது கூட பேசியாச்சு. அண்ட் ரைடு வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஸ்ட்ரெச்சாக போகலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்காங்க. பிகாஸ் வெயிலுக்கு முன்னாடி போயிடலாம் அப்படின்றதுக்காக. ஸோ வெயிலுக்கு முன்னாடி போவோமா அப்படின்றது வந்து தெரியல. ஒரே ஸ்ட்ரெச்சாக ரைடு கண்டினியூ பண்ணுவோமா அப்படின்றது தெரியல. அப்படி அப்படியே வீடியோ எடுத்துகிட்டு பொறுமையாக போகலாம் அப்படின்ற மாதிரி ஒரு தாட்டு. பிகாஸ் 6 hoursன்றதுனால பக்கம் தானே. ஸோ அதனால் ஈஸியாக போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட் டைம் குரூப் ரைடு போகிறோம். குரூப்னால் ஒரு 4 பேர் தானே. ஸோ இந்த 4 பேர் தான் வந்து லடாக் ட்ரிப்புக்கும் நாங்கள் போகிறோம். நல்லாயிருக்கு, இப்போ நல்லாயிருக்கு. ஒரு 8 மணிக்கு மேலே தான் எப்படி இருக்குன்றது தெரியல. வெயில் வந்து பிச்சு கடாசமா எப்படின்றது எனக்கு தெரியல. ஸோ நம்ம பெட்ரோலும் போடணும், இன்னும் பெட்ரோல் போடல. ஆக்சுவலாக நான் நைட்டு போட்டு வெட்டுச்சிடலான்னு தான் நினச்சேன். நைட்டு என்னால் பெட்ரோல் போட்டு வைக்க முடியலை, இப்போதான் பெட்ரோல் போட வேண்டும். இந்த ரைடு கிளம்பணுன்னாவே ஒரு சந்தோஷம் வந்துட்டு பாருங்க. நல்ல குஜால், நைட்டு நிம்மதியாக தூங்கவே இல்லை. எப்போ டைம் ஆகிடுமான்னு பார்த்து எழுந்துக்கிறதுக்கு டீப் ஸ்லீப் இல்லை. நார்மலான ஒரு ஸ்லீப் தான் இருந்தது, டீப் ஸ்லீப் இல்லாமல் இருந்தது. ரைடு போனால் ஒரு சந்தோஷம் இருக்கும்ல, உள்ளுக்குள்ள குழுக்குழுப்பாக இருக்கும். மேப் நான் தான் போட்டிருக்கேன், அவங்க ரெண்டு பேரும் மேப் போடல. ஸோ நான் தான் கைட் பண்ணணும், ஆனால் அவங்க முன்னாடி போகிறாங்க, நோ ப்ராப்ளம். ஸோ நாங்கள் இப்போ எப்படி போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நேராக வண்டலூர் போகும் இல்லைங்களா, அந்த பைபாஸ் பிடிச்சிட்டு இங்கேருந்து நேராக அந்த நசரத்பேட்டை போய், நசரத்பேட்டையிலேருந்து வண்டலூர் பைபாஸ் பிடிச்சிட்டு அங்கேருந்து அப்படியே ஸ்ட்ரைட்டாக போகிற மாதிரி தான் பிளானு. இது புதுசாக ரோடு போட்டாங்க, அதனால் எனக்கு வந்து கரெக்டாக தெரியல இந்த ரோடு தானான்னு கரெக்ட். பட் எனிவே ரோட்டை பிடிச்சாச்சு. ஸோ பைபாஸ் ஏரியாச்சு. ஸோ ஸ்ட்ரைட்டாக கொல்லிமலை நோக்கி பயணம். நைட்டே எல்லாத்தையும் பேக் பண்ணி வச்சாச்சு பர்ஃபெக்டாக. அந்த காலையில் அதை எடுத்து மாட்டி கிளம்புறதுக்குள்ளே ஒரு வழி ஆயிடுச்சு. உங்களுக்கு அப்படியே நான் போகிற வழியில் கண்டினியூ பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு பக்காவாக ரீச் ஆகும். நான் போகிற வழியில் அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். ரொம்ப இருட்டாக இருக்குது. ஸோ 4 மணிக்கு இந்த டைமில் கிளம்புனதுனால, எப்பவுமே நான் ரைடு கிளம்பும் போது இந்த டைமில் தான் நான் கிளம்புறேன். ஸோ அதனால் கொஞ்சம் வெளிச்சமாகட்டும், வெளிச்சமாகணும்னு நான் அப்படியே உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். பிரதர் முன்னாடி இப்போ நல்லாயிருக்கு உங்களுக்கு ரைடிங் ஜாக்கெட்டு வித் பைக்கோடு போகிறதுக்கு, சூப்பராக இருக்குது உங்களுக்கு பார்க்க. ஸோ கைஸ், பெட்ரோல் போட்டாச்சு.
800 ருபீஸ் போட்டேன். அங்கே ஸ்பீடு தான் இருந்தது. ஸோ ஸ்பீட் நான் போட்டதில் ஸ்பீடில் எனக்கு நம்பிக்கை இல்லை. எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அதுதான் ஃபஸ்ட் டைம் இந்த ரைடில் வந்து நான் ஸ்பீடு போடுறேன். லைக் ரைட்லேயே ஃபஸ்ட் டைம் இப்போ தான் ஸ்பீடு போடுறேன், ஸ்பீடு பெட்ரோல் போடுறேன். ஸோ எனக்கு ஸ்பீடில் வந்து நம்பிக்கை இல்லை. எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். ஸ்பீடு பெட்ரோல் மேப்பு நான் மட்டும்தான் போட்டிருக்கேன். நான் தான் முன்னாடி போகணும். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நான் பெட்ரோல் போடுறதுக்காக நான் ஸ்டாப் பண்ணேன். அவங்க நான் நிற்கிறேன்றத தெரியாமல் அவங்க பாட்டு நேராக போயிட்டாங்க. ஸோ அவங்கள போய் பிடிக்கணும். இப்போ கரெக்டாக 4 கிட்டே இருக்கேன். லைட்டாக பொழுது விடியுது. 5 hours 23 minutes காமிக்குது இங்கேருந்து கொல்லி ஹில்ஸ்க்கு. 10:58 ரீச் ஆகுன்ற மாதிரி காமிக்குது. 12:30 ரீச் ஆகும்னு நினைக்கிறேன். ஏன்னா அப்படியே பொறுமையாக இருந்துட்டு வீடியோஸ்லாம் எடுத்துக்கிட்டு ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டு அப்படியே போகிறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ நம்ம அங்கே போயிட்டு 1 போயிட்டோம்னா அங்கே ரூம் எடுத்துகிட்டு அங்கே இருக்கிற லோக்கல் சைட் சீன்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்படியே பொறுமையாக கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி ரெஸ்ட் எடுத்துகிட்டு 4 ரிட்டர்ன் வந்துடுவோம். அண்டு 4 ரிட்டர்ன் வந்தால் தான் கரெக்டாக இருக்கும். அதுக்கு மேலே இருக்க முடியாது. 3rd இருக்க முடியாது. எலெக்ஷன் கண்டிப்பாக வந்தாகணும் வீட்டுக்கு. எலெக்ஷனுக்கு ஓட்டு போடணும், ஓட்டு போடணும். நீங்கள் சண்டே தானே, ஏன் டிராஃபிக்கு? ஓ, எல்லாரும் எலெக்ஷனுக்கு ஊருக்கு போவாங்க ஓட்டு போடுறதுக்கு. மேபி அதனால் கூட இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இவங்களாம் ரொம்ப தூரம் போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு நான் எதையும் மறக்கலைன்னு நான் நினைக்கிறேன். லாஸ்ட் டைம் மாதிரி தென்காசி ட்ரிப் போகும்போது நான் மறந்துட்டேன் பாருங்க கேமரா பேட்டரி. அதை கண்டிப்பாக மறக்கக்கூடாதுன்னு நினச்சி அதே மைண்ட்லேயே இருந்துட்டு எடுத்து வச்சுக்கிட்டேன். பேக்கில் எடுத்து வச்சுக்கிட்டேன்னு நினைக்கிறேன் இல்லை, பேக்கில் எடுத்து வச்சுக்கிட்டேன். ரொம்ப நாள் கழித்து ஃபஸ்ட்டு இந்த ரோட் ட்ரிப் நம்ம போகிறோம்னு வச்சுக்கோங்களேன், ஸ்டார்ட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு லைட்டாக ஒரு பதட்டம் இருக்கும் இல்லைங்களா? அந்த பதட்டம் இருந்துக்கிட்டே இருக்குது மைண்டில். இன்னும் கொஞ்சம் ரைடு போன பிறகு தான் வந்து அந்த பதட்டம்லாம் ரிலீஸ் ஆகி நார்மல் மோடுக்கு நம்ம வருவோம். மகேந்திரா வேர்ல்ட் சிட்டியை நம்ம கிராஸ் பண்ணிட்டோம். சந்தை பாருங்க, சந்தை காலையிலே ஆரம்பிச்சிட்டாங்க. ரொம்ப செமையாக இருக்குது. நம்ம கரெக்டாக 4 கிளம்பியிருந்தோம்னா இன்னத்துக்கு அட்லீஸ்ட்டு அப்படியே பொறுமையாக போயிட்டே இருந்தோன்னா எனக்கு தெரிஞ்சு நம்ம மேல்மருவத்தை தாண்டி போயிருந்துருக்கலாம். பரவாயில்ல, பொறுமையாக போவோம். ரொம்ப ஸ்பீடாக போயெல்லாம் ஒன்றும் சாதிக்க போகிறதில்ல. பட் என்னென்னா ஒரே ஒரு விஷயம், வெயிலாக இருக்கும். அந்த ஒரு ரீசனுக்காக மட்டும்தான் சீக்கிரமாக போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணது. நம்மளோட ரைட்டில் ஃபஸ்ட்டு டோல்கேட் செங்கல்பட்டு டோல்கேட் நம்ம கிராஸ் பண்ண போகிறோம். வி ஹவ் ரீச்டு அவர் ஃபஸ்ட்டு டோல்கேட். நேற்று ஒரு ரைடிங் க்ளவுஸ் வாங்கினேன். ஸோ நான் ரைடிங் கியர்ஸோட வீடியோ வந்து நான் தனியாக போடுறேன். என்னென்ன கியர்ஸ் வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு நான் தனியாக போடுறேன். மதுரை அந்த அங்கே ரீச் ஆகிடுச்சு. மணி இப்போ 6:10 ஆகுது. ஸோ 4 hours 44 minutes காமிக்குது கொல்லிமலைக்கு ரீச் ஆகிறதுக்கு. டிராஃபிக் பாருங்க, அந்த ஒரு லாரினால் டிராஃபிக் ஜம் பண்ணுறது. ஸோ அவங்கள நான் இன்னும் பிடிக்கல. இன்னமும் வந்து எனக்கு முன்னாடி தான் அவங்க இருக்கிறாங்க, நான் பின்னாடி தான் இருக்கேன். அதை தாண்டி போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு போகலாம், பொறுமையாக போகலாம், அவசரமே கிடையாது. எப்படியும் அவங்க நிற்பாங்க, பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நிற்கணும்ல. அண்ட் நான் முன்னே சொன்ன மாதிரி ஒரு மாதிரி பீஸ்ஃபுல்லாக இல்லாமல் வண்டி ஓட்டுறேன், இல்லை ரொம்ப நாள் கழிச்சு வண்டி ஓட்டும் போது நம்மளுக்கு ஒரு அன்கம்ஃபர்டபுளான ஒரு ஃபீல் இருக்கும் பார்த்தீங்களா, அதெல்லாம் போயிடுச்சு. சூப்பராக ஆயிடுச்சு. இப்போ மைண்ட் செட் வந்து கிளியராக ரைடு மோடுக்கு வந்துச்சு. இன்னும் சூரிய பகவான் வந்து வெளியில் வரல, உள்ளுக்குள்ளேயே இருக்கிறாரு. சூரிய பகவான் ஒன்ஸ் வெளியே வந்துட்டாருன்னு நினச்சிங்க நம்ம கதி. அதுவும் இந்த மாதிரி ரைடிங் ஜாக்கெட்லாம் போட்டு ஓட்டணும்னு வச்சுக்கோங்களேன், நம்ம பேஜாராக இருக்கும். நான் அவங்களை போய் பிடிக்கணும் இப்போ நம்ம. அதுதான் இப்போது பெரிய டாஸ்காக இருக்குது. எங்கே போயிட்டாங்கன்னு தெரியலையப்போ. கோப்ரோ லைட்டாக மக்கர் பண்ணிச்சு, ஆன் ஆகலை. அது நல்லதாக தான் போச்சு. பாருங்கள், சூரிய பகவான் தெரியுதாரா, லைட்டாக வெளியே வராப்பில, தலையை தூக்குறாப்பில். நல்லா கொளுத்த போகிறாருன்னு நினைக்கிறேன். மணி 6:28. 6:28 சூரிய பகவான் வந்துட்டாப்புல. விவசாயம் செய்கிற இடத்தெல்லாம் இந்த மாதிரி லேண்டு போட்டு விற்றா நீர் வளத்துக்கு நம்ம எங்கே போவோம்? ஸோ உங்களுக்கு சொல்ல வந்துட்டேன், இன்றைக்கி 800 போட்டேன் ஸ்பீட் பெட்ரோல் போட்டோம்னிங்களா. ஸ்பீட் பெட்ரோல் வந்து 95 இன்றைக்கி ரேட்டு. ஆனால் எனக்கு ரொம்ப பசிக்குது, பயங்கரமாக பசிக்குது. காலையில் சீக்கிரமாக எழுந்ததுனால பசி என்னால் தாங்க முடியல, சீக்கிரமாக பசி எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ எந்த வழியாக போகிறேன்னு பார்த்தீங்கன்னா விழுப்புரம் உளுந்தூர்பேட்டை
அண்ட் அதுலேருந்து ரைட் எடுத்து சேலம் வழியாக போய் சேலம் ரோட்டு எடுத்து அதில் வந்து ஆத்தூர்லேருந்து லெஃப்ட் திரும்ப போகிறேன். ஸோ நாமகிரிப்பேட்டை அப்படின்ற மாதிரி அந்த வழி தான் போக போகிறேன். உளுந்தூர்பேட்டை இன்னும் 20 கிலோமீட்டர் இருக்குது. உளுந்தூர்பேட்டை ரைட்டில் நிற்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க மூணு பேரும். நம்ம ரைடோட 4வது டோல்கேட் நம்ம ரீச் ஆக போகிறோம். மணி 7:38 ஆகுது. பாருங்க செக்கிங் 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 இவங்களை பார்த்துட்டேன், இவங்க ரெண்டு பேரையும் பார்த்துட்டேன். உளுந்தூர்பேட்டை வந்தாச்சு. உளுந்தூர்பேட்டையிலேருந்து ரைட்டு திரும்பியாச்சு சேலம் ரோடுக்கு. ரெண்டு பேரை பார்த்தாச்சு. என்னோட அண்ணனை மட்டும் இன்னும் பார்க்கல. அவர் ரைட்டு திரும்பி முன்னாடி போயிட்டுருக்காரு. ஒரு நல்ல ஹோட்டலாக பார்த்து நிற்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். அங்கே டோல்கேட் கிட்டே நிறுத்தி ஒரு இளநீர் சாப்பிட்டோம். ஆளுக்கு ஒரு இளநீர் சாப்பிட்டோம் நாங்கள் மூணு பேர் மட்டும். இளநீர் வந்து நல்லா இதமாக இருந்துச்சு. ரூம்ஸ்லாம் எதுவும் புக் பண்ணல நாங்கள். சரி அங்கே போயிட்டு ரூம்ஸ்லாம் புக் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டோம். அங்கே போய் தான் ரூம்ஸ்லாம் பார்க்கணும். கொல்லிமலை மலை ஏறத்துக்கு முன்னாடி நாமகரிப்பேட்டைன்னு ஒரு ஊர் இருக்குது. அந்த இடத்துல ஃப்ரெண்டும் ஒருத்தர் இருக்கிறாரு, தம்பி. எங்கே போனாலும் ஒரு தம்பி நமக்கு அமைஞ்சிடுறாங்கப்பா. கைஸ் பிரேக்ஃபாஸ்ட் வந்தாச்சு. வசந்தம் ரெசிடென்சி உளுந்தூர்பேட்டையிலேருந்து ரைட்டு திரும்பின உடனே கொஞ்சம் தூரத்தில் ரைட் சைடில் இருக்குது. அண்டு எல்லோரும் வந்து 2 இட்லி இப்போதைக்கு சாப்பிட்றோம். சாப்பிட்டுட்டு ரைடை கண்டினியூ பண்ணலாம். ஸோ கைஸ் டிஃபன் முடிச்சாச்சு. வசந்தம் ரெசிடென்சி இங்கே தான் சாப்பிட்டேன். 2 இட்லி ஒரு ஆனியன் ரவா தோசை சாப்பிட்டாச்சு. நல்லா இருந்துச்சு, ஃபுட்டு நல்லா இருந்துச்சு. ஸோ இப்போது ஸ்ட்ரைட்டாக ரைடு கிளம்ப வேண்டியது தான். 8:44 ஆகுது. ஸோ ரைடில் கண்டினியூ பண்ணுறேன். டிஃபன் நல்லா இருந்துச்சு. ஸோ கிளம்பியாச்சு. இப்போ நேராக டெஸ்டினேஷன் தான் ரீச் பண்ணணும். வேறு எங்கேயும் ஸ்டாப் பண்ணக்கூடாது. பிகாஸ் வெயில் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால நம்மளால் மேனேஜ் பண்ண முடியல வெயிலில். அதுவும் எல்லாத்தையும் போட்டுக்கிட்டு போகிறதுலாம் வந்து வேற லெவல் ஒரு இரிட்டேஷனாக இருக்குது. வண்டி ஓட்டும் போது பெருசாக வெயில் தெரியல. அந்த காற்று ஜில்லுன்னு அடிக்கிறதுனால பெருசாக வெயில் தெரியல. இப்போ 9 ஆகுது. இன்னும் 2 hours 27 minutes காமிக்குது. 125 kilometers கொல்லி ஹில்ஸ்க்கு 11:27 ரீச் ஆகும்னு காமிக்குது. சேலம் போகாது. சேலம் முன்னாடியே ஆத்தூரில் வந்து லெஃப்ட் திரும்பணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்படி தான் எனக்கு முன்னாடி காமிச்சது மேப்பில். நான் பார்க்கும்போது காமிச்சது. எல்லோரும் பக்கத்தில் தான் போயிட்டுருக்கோம். ஸோ யாரும் மிஸ் ஆகலை. எனக்கு முன்னாடி பிரகாஷ் போயிட்டுருக்காரு. எனக்கு பின்னாடி அண்ணன் வந்துட்டுருக்காரு. அதுக்கு முன்னாடி என்எச் ட்ரீம் ரைடர் சேனல் ஓனர் போயிட்டுருக்காரு. லெஃப்ட் எடுக்கணும், லெஃப்ட் எடுக்கணும். ஸோ ஆத்தூர் லெஃப்ட் எடுத்தாச்சு. நானும் பிரகாஷும் திரும்பிட்டோம். அண்ணன் எப்படியும் பின்னாடி வந்துடுவாரு. மிஸ்டர் வினோத் எப்படி போனாருன்றது தெரியல. ஸோ இங்கேருந்து 69 கிலோமீட்டர் காமிக்குது. 11:19 ரீச் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லுது கூகுள் மேப்பில். ஆத்தூரோட சிட்டிக்குள்ளே போயிட்டுருக்கோம். நேராக மார்க்கெட் ரோடு காமிக்குது. அப்படி போனால் என்றைக்கு போய் ரீச் ஆகுறது? ஸோ கைஸ் ஆத்தூர் சிட்டிக்குள்ளேருந்து வெளியே வந்துட்டு லெஃப்ட் எடுக்க சொல்லிச்சு முசிறி ரோடுன்னு சொல்லி. அந்த ரோடு உள்ளே போயாச்சு. ஆத்தூர் டு ராசிபுரம் மெயின் ரோடு. அந்த ரோட்டில் போயிட்டுருக்கோம். ரோடு பார்த்திங்கன்னா செம்மையாக இருக்குது. மரம் சூழ்ந்து சிங்கிள் ரோடு ஆரம்பிச்சிருச்சு. வி ஆர் என்ஜாயிங் த ரைடு. ஆஃப் ரோடு மாதிரியே போகுதே. ரோடு வேறு மாதிரி இருக்குது. 61 கிலோமீட்டர்ஸ் காமிக்குது. 1 hour 15 minutes இருக்குது. 61 கிலோமீட்டர்ஸ் 1 hour 15 minutes ஐ திங்க் மலை ரோடுன்னு நினைக்கிறேன். மலை ரோடுன்றதுனால தான் அந்த மாதிரி காமிக்குது. நம்மளோட சேனல்லே வந்து ஃபஸ்ட்டு ஹில் ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா இந்த கொல்லிமலை தான். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ஹில் ஸ்டேஷன் ரைடு போகிறது. ரோடு பாருங்கள் செமையாக இருக்குது. பாருங்கள் மலை பாருங்களேன். சான்ஸே இல்லை, சூப்பராக இருக்குல்ல. சரியான ரூட்டு. ஸோ இது வந்து நம்ம நார்மல் இந்த வின்டர் வெதரில் வந்தோம்னா சூப்பராக இருக்கும் இந்த ரோடு. ஸோ கொல்லிமலையோட சிறப்பு அம்சம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆகாய கங்கை ஃபால்ஸ்னு ஒன்று இருக்குது. அரப்புலேஸ்வரர் அப்படின்னு ஒரு சிவன் கோயில் இருக்குது. அது வந்து ரொம்ப சக்தி வாய்ந்த கோயில் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜென்ரலி பார்த்தீங்கன்னா கொல்லிமலை அப்படின்னு கேட்டாவே
பழைய மர்மதேசம் சீரியல் தான் ஞாபகம் வரும், விடாது கருப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சீரியல் இருக்கு இல்லைங்களா, அது அங்கே தான் எடுத்தாங்கன்ற மாதிரி கேள்விப்பட்டனால. கொல்லிமலை போகிறதுல வந்து ஒரு மெயினான ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, 70 ஏர்பின் பெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த 70 ஏர்பின் பெண்ட்ஸில் போகிறதுக்கு தான் வந்து நிறைய ரைடர்ஸ், பைக் ரைடர்ஸ் வந்து விருப்பப்படுவாங்க. அதுக்காகவே வந்து நிறைய பேர் வந்து கொல்லிமலை வந்து ரீச் பண்ணுவாங்க. உட்கார முடியுதா? சூப்பரா. இப்போ நம்ம ரைடில் செகண்ட் ஃபியூல் ஸ்டேஷன் 500 ரூபாய்க்கு போட்டேன். ஹில் ரோடுன்றதுனால 500 ரூபாய்க்கு போட்டு விட்டுட்டேன். இதுக்கு முன்னாடியே ஒரு 10 கிலோமீட்டர்ஸில் ஒரு லெஃப்ட் ஒன்று வருமா, அந்த லெஃப்டில் போனால் நார்மல் ரோடு வருமா, கொல்லிமலை ஏறிலாம், அண்டு அந்த ஏர்பின் பெண்ட்லாம் எதுவும் இருக்காது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதை தாண்டி நான் சொன்ன மாதிரி நாமகிரிப்பேட்டை போயிட்டு போனோம் அப்படின்னா அந்த இடத்துல தான் வந்து 70 ஏர்பின் பெண்ட்ஸ் இருக்கும், வளைஞ்சு வளைஞ்சு போவோம் அப்படின்னாரு அந்த பெட்ரோல் பங்கில் இருக்கிறவர். இப்போ மணி இப்போ 10:38 ஆகுது, இன்னும் 38 கிலோமீட்டர்ஸ் காமிக்குது. எனக்கு தெரிஞ்சு இது கரெக்டான கிலோமீட்டர் தான் நினைக்கிறேன். இது ரொம்ப ரொம்ப பக்கத்தில் காமிக்குது. ஹில் ஸ்டேஷன் அந்த ரோடு வந்து இதில் மேப்பில் காமிக்கல, அதனால் அந்த ரோடு அங்கே போன உடனே எனக்கு தெரிஞ்சு ஆட்டோமேட்டிக்காக ரூட் மாறிக்கும்னு நினைக்கிறேன். நிறைய பேர் நம்ம வீடியோவை பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. ஸோ நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு வீடியோ எடுத்து போடுறேன், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அடுத்த போடுற வீடியோ எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக உங்களுக்கு ரீச் ஆகும். அப்போ தான் அதை கூடவே பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. கொல்லிமலை லெஃப்ட்டு 58 கிலோமீட்டர்ஸ் லெஃப்ட் போகணும்னு காமிக்குது. பட் இந்த ரோடுக்கு நம்ம போகக்கூடாது. இல்லை இல்லை, இது இல்லை, நேராக இந்த ரோடு போகக்கூடாது. நம்ம இந்த ரோடு தான் அவர் சொல்லியிருக்கிறாரு, ஸ்ட்ரெயிட்டாக போகிற ரோடு அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அப்பா மலை பாருங்களேன், செம்மையாக இருக்குது, பிரம்மாண்டமாக இருக்குது பாருங்களேன். வா, சான்ஸே இல்லை ரோடு. ஹெல்மெட் இல்லை, பின்னாடி உட்காந்துட்ருக்கிற ட்ரைவ் பண்ணுறாரு, முன்னாடி உட்காந்துட்டுருக்குற வீடியோ எடுக்கிறாரு. இதில் என்ன ஒரு சந்தோஷம்னு எனக்கு தெரியல. ஒரு சேஃப்டியே இல்லாமல் வண்டி ஓட்டிகிட்ருக்காங்க, அது எவ்வளோ ஆபத்துன்னு அவங்களுக்கு தெரியல. நம்ம நாமகிரிப்பேட்டை ரீச் ஆயாச்சு. இப்போ தான் கூகுள் மேப்பு சொல்லுது நாமகிரிப்பேட்டை ரீச் ஆகிட்டீங்கே அப்படின்னு சொல்லி. இதுலேருந்து லெஃப்ட்டு திரும்பணும் கொல்லிமலை போகிறதுக்கு, தட் ஏர்பின் பெண்ட் போகிறதுக்கு நம்ம லெஃப்ட்டு திரும்பணும். திரும்பியாச்சு, கொல்லிமலை போகிறதுக்கு உண்டான ரோட்டு திரும்பியாச்சு. ரெண்டு பேர் ஹெல்மெட் போடாமல் பின்னாடி வண்டி ஓட்டினவர் முன்னாடி ஃபோட்டோ எடுத்தவர் இருக்கார் பார்த்தீங்களா, அவங்க ரெண்டு பேரும் எங்களை வந்து ஸ்டாப் பண்ணாங்க. ஸ்டாப் பண்ணிவிட்டு, அண்ணா உங்களே தானே ஃபாலோ பண்ண வந்தோம், சூப்பராக போயிட்டுருக்கீங்கண்ணா, ஒரு ஃபோட்டோ மட்டும் எடுக்கலாண்ணா அப்படின்னு பேசிகிட்டே இருக்கும்போது குப்புன்னு ஒரு ஸ்மெல்லு, என்னென்னு பார்த்தா ஃபுல்லாக ட்ரங்கன் ட்ரைவ். என்எச் ட்ரீம் ரைடர் வந்து ரூட்டு மிஸ் பண்ணிட்டாரு, அந்த ரோட்டில் போயிட்டாரு. இப்போ தான் அவர் வந்தார். மணி பார்த்தீங்கன்னா 11:56 ஆகுது. ஸோ கைஸ், கொல்லிமலை வந்து 39 கிலோமீட்டர் இருக்குது, போர்டு போட்டிருக்கு, அதை வச்சு தான் சொல்கிறேன். ஸோ பேலுக்குறிச்சி வந்தாச்சு, இதிலேருந்து லெஃப்ட் எடுக்கணும் கொல்லிமலை இந்த ஹில் ரோடு போகிறதுக்கு. வெயில் வந்து பார்த்தீங்கன்னா தாறுமாறாக இருக்கிறது. எஸ் கொல்லிமலை 30 கிலோமீட்டர், காலப்ப நாயக்கன் பட்டி அப்படின்ற ஊரில் லெஃப்ட்டு திரும்பணும். எழில் மிகு கொல்லிமலை உண்மை இனிதே வரவேற்கிறது அப்படின்னு இந்த ஆர்ச்சில் தான் வந்து கொல்லிமலைக்கு போக வேண்டிய ரோடு. கொல்லிமலை மலை ஏறப்போகிறோம். செக் போஸ்ட், காரவல்லி செக் போஸ்ட். ஸோ பயங்கர காடாக இருக்குது. இது சிங்கிள் ரோடு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ ஆப்போசிட்லேயும் வண்டி வரும், அதுக்கேற்ற மாதிரி நம்ம பார்த்து கரெக்டாக பொறுமையாக பெண்டு போட வேண்டும். ஸோ 70 ஏர்பின் பெண்ட்ஸில் வந்து 4th நம்ம கிராஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஃபுல்லாக காடு தான், பயங்கரமாக இருக்குது ரோடு. ஸோ ஒரு சின்ன ரெஸ்ட்டு எதுக்காகனா, நான் சொன்ன இல்லைங்களா கௌதம் அவர் வரேன்னு சொல்லியிருந்தார், அவர் கரெக்டாக வந்துட்டார். அதுக்காக அந்த 7th ஏர்பின் பெண்டில் வந்து ரெஸ்ட் எடுத்துட்டோம். ஹெல்மெட்டே இல்லாமல் போகிறாங்க, என்ன பண்ணுறது. ரோடு பெண்டு பயங்கரமாக இருக்குங்க, வேறு லெவலில் இருக்குது பெண்டு. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் ஓட்டணும். ஸோ இந்த ஒரு ரீசனுக்காக தான் வந்து எல்லோரும் இந்த ஏர்பின் பெண்டில் தான் போகணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்றாங்கன்னு நினைக்கிறேன். பாருங்கள் பெண்டு பாருங்கள், அசால்ட்டு பண்ணுது. நெக்ஸ்ட்டு 14th ஏர்பின் பெண்ட், இவர் தான் கௌதம். ப்ளூ ஷர்ட் போட்டிருந்தார் இல்லைங்களா, அவர் தான் கௌதம். கொஞ்ச நேரம் டைம் லேப்ஸில் பார்க்குறீங்களா? ரெடி, 3, 2, 1.
30வது ஆர்பின் பெண்ட் பாருங்க கைஸ். வா செமையாக இருக்கு பாருங்க ரோடு, வேற லெவல் வியூ பாருங்க, பக்காவாக இருக்கு. கொல்லிமலை வேற லெவல் மலை. ஸோ இங்கே கொஞ்ச நேரம் நிறுத்துவோம் வண்டியை. 37th ஏர்பின் பெண்டில் நம்ம இருக்கிறோம் இப்போ. ஸோ கைஸ் மணி 1:14 ஆகுது. ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக ஸ்டார்ட் பண்ணோம். ரூம் ஃபஸ்ட்டு புக் பண்ணணும். ரூம் வந்து கொஞ்சம் ரிஸ்க்காக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பிகாஸ் எலெக்ஷன் டைம்ன்றதுனால 3 நாள் இன்னைக்கு நாளைக்கு நாள் அன்றைக்கி 3 நாள் வந்து ரூம்ஸ் எதுவுமே வந்து புக் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்களாம். எங்களுக்கு தெரியாது, வந்துட்டோம். அப்புறம் இவ்வளோ தூரம் வந்துட்டு நம்ம ஸ்டே பண்ணாமல் போகிறதுல எந்த அர்த்தமும் இல்லை. ஸோ பார்த்து பேசி கண்டிப்பாக ரூம் புக் பண்ணியே ஆகணும். நம்ம ரீச் ஆகிட்டோம் கொல்லிமலைக்கு. இப்போ செம்மேடு போயிட்டுருக்கோம். செம்மேடில் தான் வந்து ரூம்ஸ் இருக்குது. மேலே ஏறி கீழே இறங்குது, டவுன் இது. வினோத் வந்து அவரோட வண்டி வந்து மேலே பெண்டு ஏறும்போது பள்ளத்தில் மாட்டிக்கிச்சான். ஸோ ரொம்ப கஷ்டப்பட்டு மேலே ஏற்றி கொண்டு வந்துருக்காரு பாவம். நல்ல தம்பி ரெசார்ட்டில் ரூம் இல்லை. செக் இன் பண்ணலாம், 7:00 செக் அவுட் பண்ணிடணுமா. எலெக்ஷன் கமிஷன் வந்து ரூல் போட்டிருக்காங்களாம், ரூம் நல்ல தம்பி ரெசார்ட்டில் தர முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அப்படியே ஹோம் ஸ்டே தேடி போயிட்டுருக்கோம். மழை பெய்யுது பாருங்கள் இங்கே. ஸோ நான் ரூம் போயிட்டு உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். ஸோ கைஸ் ஃபைனலி ஹோட்டல் ரீச் ஆயாச்சு. ஹோட்டல் ஆர்ஜே ரெசிடென்சின்னு சொல்லிட்டு ஹோட்டலு, அங்கே ரீச் ஆயாச்சு. ஸோ ஹோட்டல் கிடைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அதுக்கப்புறம் தேடி கண்டுபிடிச்சி ஹோட்டலுக்கு வந்தாச்சு. இந்த இடத்துல வந்து கேட்டோம், இந்த மாதிரி நாளைக்கு காலையில் நாங்கள் செக் அவுட் பண்ணிவிடுவோம், ரூம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோம். கேட்டதுக்கு ஓகே நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிட்டாங்க. பட் எங்கேயுமே ரூம் கிடைக்கல, இங்கே வந்து ஒத்துக்கிட்டாங்க. பார்க்கிங் இடம் பர்ஃபெக்டாக இருக்குது, ஸோ ப்ராப்ளம் இல்லை. அப்படியே வாங்க ரூம் காமிக்கிறேன். ரூம் நம்பர் 208. எக்ஸ்கியூஸ் மீ. ஸோ அப்படியே எல்லாமே ஸோ இங்கேருந்து அப்படியே கிளம்ப போகிறோம். கிளம்பிட்டு ஆகாய கங்கா ஃபால்ஸ் இருக்கு இல்லைங்களா, அதுதான் போகிறோம். ஸோ அதை வந்து நான் செகண்ட் பார்ட்டாக உங்களுக்கு காமிக்கிறேன். அண்ட் இதோட நான் அதை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். செகண்ட் பார்ட்டில் உங்களுக்கு சைட் சீன் நான் காமிக்கிறேன். ஓகே, சி யூ.